ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு ட்ரிங்க் குடித்தா போதும் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை பொருட்களை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மேஜிக்கல் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தான் கொத்தமல்லி இலை வந்து நம்மளை வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொத்தமல்லி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் சி கண்டென்ட்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகும் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் லெவல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மெட்டபாலிசம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் நான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை கடையில் வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் வேர் பகுதி இருக்கும் அந்த வேரில் பார்த்திங்கன்னா மண் இருக்கும் ஸோ கொத்தமல்லி இலை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மண் நிறைய இருக்கும் அதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி இலையை வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து அந்த இலையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கட்டும் அப்போ தான் அந்த கொத்தமல்லி இலையில் உள்ள மண் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கீழே இறங்கி வந்திருக்கும் அதுக்கப்புறமா மேலாப்பில் இருக்க அந்த கொத்தமல்லி இலையை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இஞ்சி இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அயர்ன் கால்சியம் அயோடின் சத்தெல்லாம் நிறைய இருக்குது இஞ்சியுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியான ஒரு பொருள்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்தாலும் அதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து பாருங்களேன் உங்களோட வெயிட் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும் இஞ்சி வந்து நம்மளோட வெயிட் லாஸை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ இதை தான் வந்து நம்ம நம்மளோட ட்ரிங்கில் வந்து பயன்படுத்த போகிறோம் அது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க தண்ணி எந்த சூடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி குடிப்போம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த சூட்டோடு தான் நம்ம வந்து இந்த ட்ரிங்கை வந்து குடிக்க போகிறோம் இப்போ நான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து ஒன் கிளாஸ் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கொத்தமல்லி இலை பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பூன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூன் இருந்தது அப்படின்னா ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட மெட்டபாலிசம் லெவலையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டான பொருள்னு சொல்லலாம் ஸோ லெமனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களையுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த ட்ரிங்க் வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று எந்திரிச்சொன்று ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்கை வந்து குடிங்க சப்போஸ் உங்களால் இந்த ட்ரிங்க் அந்த டயத்தில் குடிக்க முடியல அப்படின்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க டின்னர் டின்னர் சாப்பிட்டு ஒன் ஹவர் கழித்து இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நைட்டில் இந்த ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறமா நல்ல தூக்கம் வருங்க நீங்கள் நல்ல வந்து ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிட்டு ஒன் ஹவர் கழித்து இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடுக்கு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகிரும் உங்களுக்கு வந்து ப்ளட் ஷுகர் இருந்தது அப்படின்னா அந்த ப்ளட் சுகரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா யார் வேணால் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாங்க இவங்க தான் குடிக்கணும் இவங்க குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டு டையத்தில் ஏதாவது ஒரு டைம் குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தா போதும் அதுக்கு மேலே குடிக்க வேண்டியதில்லை இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களோட ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா நல்ல வந்து மினுமினுப்பு தன்மையோட இருக்கும் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து உதடு கருப்பா இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸ் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கும் போது உங்களோட உதடு பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஈஸியாக ஒரே மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவ உண்மை நான் வந்து என்னோடய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்